வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். இதை இவ்வளவு ஈஸியாக டேஸ்டியாக சரியான அளவில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம முதல்ல பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கோங்க. பச்சரிசி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேஷன் பச்சரிசியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இல்லைனா கடைகளில் மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க பலகாரம் செய்கிறதுக்குனே. நான் பச்சரிசி வெல்லத்தோட கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு படி அரிசிக்கு ஒரு கிலோ வெல்லம். ஒரு படி அரிசின்றது, இப்போ நான் இது எடுத்துகிட்டு இருக்கிறது காப்டி. அந்த காப்டியில் நாலு அளவு போட்டோம்னா நமக்கு ஒரு படி அரிசி கிடைக்கும். அதுக்கு நம்ம ஒரு கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இப்போ அரைப்படி அரிசி எடுத்துக்கிறேன், அதாவது ரெண்டு காப்டி அரிசி எடுத்துருக்குறேன். இந்த காப்டியில் ரெண்டு காப்டி அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி இருத்துட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா காத்தர வச்சுடுங்க, நிழல்லையே உணர்த்துங்க. அரிசி ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. நம்ம அரிசியை இப்படி கையில் தொட்டு பார்க்கும் போது அரிசி கையில் ஒட்டியிருக்கணும். ஓரளவுக்கு ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் நல்லா அதிரசம் நல்லா வரும். அரிசி நல்லா காத்தறன உடனே நம்ம மிக்சிலேயே கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிஷினில் கொடுத்தும் அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு அந்த மாவை ஜெலிச்சிடுங்க. மொத்த மாவையும் நம்ம இதே மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவும் காத்தறிடக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கணும். அதனால் இந்த மாவை ஒரு குறுகலாக இருக்கிற ஏனத்தில் மாற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. நாம் இப்போ வெள்ளைப்பாகு காசி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு படி அரிசிக்கு ஒரு கிலோ வெள்ளன்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து அரைப்படி அரிசி எடுத்துகிட்ருக்கேன், அதாவது ரெண்டு காப்டி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அரை கிலோ வெள்ளம் எடுத்துக்கிறேன். இந்த அரை கிலோ வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் சொன்ன இதே அளவில் வெள்ளமும் அரிசியும் சேர்த்திங்கன்னா அதிரசம் தித்திப்பு கரெக்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த பொடிச்ச வெள்ளத்தை இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளத்தில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம இந்த வெள்ளம் கரைகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் வந்து சில தூசிலாம் இருக்கும், அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு யானத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு, அது கூட ஏலக்காய் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா அதிரசம் வாசனையாக இருக்கும். இப்போ பாகு வர பதத்துக்கு கொஞ்சமாக ஒரு தட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த வெள்ளத்தை எடுத்து ஊற்றி பாருங்கள். பாருங்கள் இது நல்லா இப்போ கரைஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பாகு பதம் வரல. நம்ம எடுத்து ஊற்றுனா அது கரையாமல் அப்படியே நிற்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள் இது தண்ணியில் கரையாமல் ஒரே இடத்துல நிற்குது. ஸோ இப்போ பாகுபதம் வந்துருச்சு. உருட்டி வரக்கூடாது, இந்த மாதிரி வந்தாலுமே போதும். இப்போ பாகுபதம் வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் முன்னாடியும் எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் தள்ளியும் எடுக்கக்கூடாது, பாகு முறிஞ்சிடும். அதனால் கரெக்டாக நம்ம இந்த அளவில் கரெக்டாக நிறுத்திட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிடுங்க. கட்டிகள் இல்லாமல் கைவிடாமல் நல்லா கலரிடுங்க. நம்ம சொன்ன வெள்ளத்துக்கும் அந்த அரிசி மாவுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அதிரச மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு ரெண்டு நாள் கழித்து அதிரசம் செஞ்சு பார்க்கலாம். அப்போ அதிரசம் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். ரெண்டு நாள் ஆயிடுச்சு. இப்போ அதிரசம் இதுவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மாவு நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இதிலேருந்து நம்ம இப்போ அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருண்டை உருட்டிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு வாழை அப்படி இல்லைன்னா எண்ணெய் கவர் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டு எடுத்துடலாம். இது போட்ட உடனே மேலே எழும்பி வரும். கொஞ்சம் நல்லா மேலே எழும்பி வந்தோடனே அதை அப்படியே திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க, வெந்துருச்சுன்னா டக்குன்னு அப்படியே எடுத்துடுங்க. இதை எடுத்துட்டு இன்னொன்று போட்டுடலாம். அதே மாதிரி திருப்பி விட்டு சிவந்த உடனே எடுத்துடுங்க. இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த அதிரசம் பிழி இதில் வச்சுட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அதிரசம் அவ்வளோதாங்க, அவ்வளோ ஈஸி. இதே மாதிரி முறுக்கு,
தட்டடை, ரிப்பன் பக்கோடா, இந்த மாதிரி தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டம்ஸில் நம்ம வீடியோஸில் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் அதிரசம் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.